வாட் அ பியூட்டி மோமெண்ட். எவ்வளவு தண்ணி போயிட்டு பாத்தீங்களா? இது வந்து நம்ம ஊர்ல வந்து ரெண்டு ஏரி இருக்கு, இது சின்ன ஏரி, இன்னொன்று வந்து பெரிய ஏரி இருக்கு. நம்ம இந்தியர்ல தான் வந்து மீன் பிடிக்க போறோம். இந்தா ரொம்ப நாள் கழிச்சு மீன் பிடிக்க போவோம். அந்த புழுவை எடுத்து கரெக்டா என்னால வந்து ஹூக்ல வந்து மாட்டவே முடியல. ரொம்ப வந்து டைம் எடுத்துக்கிச்சு அது மாட்டுறதே. பாத்தீங்கன்னா அது வந்து புழு வந்து வலிக்கிட்டு வலிக்கிட்டு போயிட்டே இருந்தது. ரொம்பவே கஷ்டப்பட்டு ரொம்ப நேரம் கழிச்சு எப்படியோ வந்து புழுவை வந்து மாட்டிட்டோம். மாட்டி முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா நான் பிடிக்கவே இல்லை மீனை, அண்ணன் வந்து பிடிக்க ஆரம்பிச்சாரு ஸ்டார்டிங்லேயே. கை இந்த அளவுக்கு நடக்குது உனக்கு. அண்ணே அண்ணே, நீ அங்கிட்ட தூக்கி போன தெரியறதா? நீ வேணா பாரு, பட்டு பட்டு அது பேர் மீனு ஃபுல்லா வருது. கலங்களுக்கு வெளியில போயிடாத முட்டமே. ஏய் இரு இரு இரு, கடைசி வரி வெயிட் பண்ணு. இப்ப எடுத்துரு எத்துரு 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 போடு. அண்ணனுக்கு பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து மீன் கிடைக்கவே இல்லை. நம்மளால் பார்த்தீங்கன்னா அங்கிட்டு இங்கிட்டுன்ட்டு தூண்டியில் மாற்றி மாற்றி போட்டுகிட்டு இருந்தார். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மீன் வந்து நல்லா ஏமாத்த கத்திச்சு. தீனியை மட்டும் நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு போயிடுச்சுங்க, கிடைக்கவே இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா நான் தூண்டியில் வாங்கி பிடிக்க ஆரம்பித்தேன் மீனை. அதுவே கொஞ்சம் வெறுப்போடு தான் கொடுத்தாரு தூண்டியை. தம்பி பிடிக்கிறேன் பே, உனக்கு மீன் பிடிக்க இங்கிட்டே போட்டு பிடிக்குங்களா? மீன் கிடைச்சிருச்சே இப்படி ஒரு மீன் பிடிக்குதே. என்ன பண்றது எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. அதை சாப்பிட்டு பண்ண முடியா நீரு மீன் ஃபுல்லா காட்டும் காட்டு காட்டு. கவருங்க, கவரும் வச்சிருக்கோம். நான் பார்த்தீங்கன்னா தூண்டில் போட்ட ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே வந்து கொஞ்ச நேரத்துலேயே வந்து மீனை பிடிச்சிட்டேன். நம்பாளங்களை பற்றி தான் உங்களுக்கு தெரியுமே, ஒருத்தருக்கு மீன் கிடச்சிடக்கூடாது, உடனே வந்து அவங்க வாங்கி பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி மறுபடியும் அண்ணன் வந்து என்கிட்டருந்து தூண்டி வாங்கி போட ஆரம்பிச்சிட்டாரு. ஈனா 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 மாட்டிச்சுனா அது மாட்டிச்சுனா அது மாட்டிச்சு. பெரிய மீன்டா பெரிய மீன்டா. வா 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 வா, கழட்டி போடு கழட்டி போடு. ரெண்டு மாட்டு மாத்து. என்கிட்ட இருந்து தூண்டி வாங்கி போட்ட கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அண்ணனுக்கும் வந்து மீன் கிடச்சிருச்சு. அவர் சும்மாவே தூண்டி தர மாட்டார், மீன் வேறு கிடச்சிருச்சா. அதனால மறுபடியும் அவரே வந்து தூண்டியில் போட ஆரம்பிச்சிட்டாரு. ஏய் டாமி, அங்கே எங்கே போகிற? ஆ மீன் அடுத்த மீன் வந்துச்சு, அடுத்த மீன். வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா அவர் அந்த ஒரு மீன் பிடிச்சதுக்கப்புறம் அவருக்கு வந்து மீன் கிடைக்கவே இல்லை. மீன் கிடைக்காதனால எப்பயும் போல் அங்கிட்ட எங்கிட்ட வந்து தூண்டியை மாற்றி மாற்றி போட ஆரம்பிச்சிட்டாரு. நாக்குப்பூச்சி வேஸ்டானது தான் மிச்சம். நாக்குப்பூச்சி வந்து பார்த்தீங்கன்னா பட்டு பட்டுனு கோத்து போட்டுட்டே இருந்தான், ஆனால் மீன் மட்டும் கிடைக்கவே இல்லை. கேமரா ஆஃப் பண்ணுறா, பார்த்து தேவை கிடைக்கலா? பாரு அங்கே பாரு, இதெல்லாம் மாட்டிச்சு தெரியுமா, நீ பிடிக்கவே மாட்டேற. இங்கே பாரு போ. நாங்க பிடிக்காத மீனா சொல்லு பாப்போம். நீ போடுற இடத்துல சரியான மீன் மாட்டிச்சுனா, மாட்டிச்சுனா, சத்தியமா மாட்டிச்சுனா.
அப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா மீன் நல்லாவே வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அவரே வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து பிடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நல்லாவே வந்து மீன் பிடிச்சிட்டு இருந்தார். நல்லா பெரிய பெரிய மீன்களாகவே வந்து கிடச்சிட்டு இருந்தது. என்ன ஒன்று, நாக்குப்பூச்சி வந்து கொஞ்சம் காலி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. எத்தனை வர முடியாது, அது எப்படி எத்தனை வருவா அங்கே வந்து? ஆனால் மாட்டிச்சுண்ணே அப்புறம் பிடிக்கிற மீன் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவரே வந்து கழட்டி கழட்டி வந்து கவரில் போட ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து புழுவை வந்து நம்மளை கோத்து தர சொன்னார். போக போக வந்து அவரே வந்து புழு கோத்து மீன் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. வெளியூர் மீன் நான் பார்த்துக்கிறேன். சம்டைம்ஸ் ஒரு ரெண்டு மூணு டைம் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு ரெண்டு மீனாக கூட வந்து மாட்ட ஆரம்பிச்சுது. பெரிய நிக்கிது அப்படின்னாலே அப்புறம் டைம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சன்செட் ஆக ஆக பார்த்தீங்கன்னா மீன் வந்து நல்லா வேகமாகவே கிடைக்க ஆரம்பிச்சிது. தூண்டி போட்ட உடனே மீன் கிடச்சிது, தூண்டி போட்ட உடனே மீன் கிடச்சிது. நாங்கள் வந்து புழு கோக்கிறதுக்கு தான் அப்புறமேட்டுக்கு வந்து டைம் ஆயிடுச்சு. மீன் கிடைக்கிறது வந்து சீக்கிரமாகவே கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா மாட்டுது, ஃபெயிலே ஆகக்கூடாது. மீன் பிடிக்கிட்டு ஒரு வித்தை தெரியுமா, மனம் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுதுமா, மூளை அமைதி போடுதும், இதே இதை கண்ணு கான்சன் மைண்டோட கான்சன். அதே மாதிரி மீன் பிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா மன அழுத்தம்லாம் குறைஞ்சி கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுக்கு யாராவது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்ததுன்னா மீன் பிடிங்க, ஜாலியாக இருக்கும். மீன் எங்கே எட்டு மூயில பதிப்பிடாங்கன்னு நானு நேரம் ஆகிவிட்ட காரணத்தினால் சென்று விட்டு நாளை வரலாம் என்று இருக்கிறோம். இத்துடன் இன்றைய செய்திகள் முடிவடைந்து விட்டது. ஆமா, அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு போங்க. அவர் கலக்கிறாங்க.